ஹாய் ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாலட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் அவகேடோ ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப கிரீமியா எம்மியா இந்த ரிச்சான சாலட் எப்படி நம்ம வீட்லயே ஈஸியான முறையில செய்யலான்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டா சூடாகட்டும். பேன் லைட்டா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில், ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ். இந்த சிக்கன் அவகேடோ சாலட்க்கு நான் இன்னைக்கு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம். ஆயில் லைட்டா சூடானதும் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கிற 300 கிராம் சிக்கன் லைட்டா சால்ட் சேர்த்துடலாம். கொஞ்சமா பிளாக் பெப்பர், ஒரு அரை ஸ்பூன் வர்றது மாதிரி பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். சாலட்க்கு நம்ம வேற எந்த டர்மரிக் பவுடர் எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான். ஒரு சைடு போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆனதும் அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு லைட்டாக சால்ட்டு, பிளாக் பெப்பர். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த சைடு கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பிடலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா சிக்கனை திருப்பி விட்டு இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கணும். நான் சென்டரில் எல்லாம் நல்லா டீப் கட் போட்டிருக்கிறேன். அப்போ சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். அதுவும் இல்லை, ஃபைன் ஸ்லைஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். மெயினாக நம்ம சிக்கன் சாலடில் சேர்க்கும்போது எந்த வேறு மசாலாவும் சேர்க்காமல் இந்த மாதிரி வெறும் பெப்பர் சால்ட்டு சேர்த்து குக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொன்று, ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். சாலட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒலிவ் ஆயில் மற்ற ஆயிலை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டீப்பாக ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இந்த சிக்கன் அவகேடோ சாலட் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே சேம் டேஸ்ட்டு நமக்கு ஈஸியாக வீட்டிலையே கிடைக்கும். ஓகே, நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணோம்னா 2 ஃபோர்க் எடுத்துக்கோங்க. 2 ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு கட் ஆகிடும். அதை வச்சு நமக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு சிக்கனை சின்ன சின்ன பீசஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சிக்கன் ஆற வச்சு ரெடி ஆயிருக்கு. இப்போ அவகேடோ இதை கட் பண்ணி பீசஸ் ஆக்கிக்கலாம். ஓகே, அவகேடோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூப்பர் ஈஸி டேஸ்டியான சிக்கன் அவகேடோ சாலடை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஒனியன் லாங் கட் போட்டு எடுத்துக்கோங்க. ஆப்பிள் ஒரு 1/2 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கிரீன் கிரேப்ஸ், கொஞ்சமாக பிளாக் கிரேப்ஸ், ஒரு சின்ன பீஸ் கேப்சிகம், டொமேட்டோ. டொமேட்டோவில் மேக்ஸிமம் உள்ள அந்த சீட்ஸை எடுத்துட்டு சாலடுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லி இலை ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ், வால்நட், கொஞ்சமாக சோக் பண்ணி பீல் பண்ண பதாம், 1 டேபிள் ஸ்பூன் செஸ்மி சீட்ஸ், எள்ளு ஒயிட் எள்ளு, 1 ஸ்பூன் பம்ப்கின் சீட்ஸ், 1/2 கப் ஸ்வீட் கார்ன்ஸ், லெச்சூஸ், கட் பண்ணி எடுத்த அவகேடோ, கொஞ்சமாக பார்ஸ்லே, ட்ரை லீவ்ஸ், எந்த ஹர்ப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 or 2 பிஞ்ச் மட்டும் சால்ட், ரொம்ப வேண்டாம். 1/4 ஸ்பூன் வர்ற மாதிரி பிளாக் பெப்பர், 1 ஸ்பூன் ஒலிவ் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் வினேகர், 1/2 லெமன் ஜூஸ். 1/2 லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஹனி. ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கன். கொஞ்சமாக ஒரு 1 or 2 பிஞ்ச் கார்லிக் பவுடர், இதுக்கு பதிலாக நீங்கள் கார்லிக் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லைன்னா சாலட் ட்ரெஸ்ஸிங் ரான்ச் எடுத்துருக்கிறேன். இது உங்களோட க்ரீமி டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவைன்னா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட ஒருக்கா நீங்கள் சாலட் ட்ரெஸ்ஸிங் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி டேஸ்டியான, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டிலையே நல்லா எம்மியாக க்ரீமியாக இந்த மாதிரி சாலட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
சாலட் எல்லாம் நம்ம ரெடி பண்ண அடுத்த செகண்டே சாப்பிட்றணும். ஈஸி டேஸ்டியான க்ரீமியான நம்மளோட சிக்கன் அவகேடோ சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே, நம்மளோட சர்விங் பிளேட் ரெடியாக இருக்கு. டேஸ்டியான க்ரீமியான பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது நம்மளோட சிக்கன் அவகேடோ ரிச் சாலட். நீங்களும் இந்த ரெசிபியை நிச்சயமாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அழைப்பியன் தமிழ் பொண்ணு அளவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.